வடிச்ச சாதம், தக்காளி ரசம், ரெண்டு வகையான மீன் ஃப்ரை. ரசம் மீன் ஃப்ரை சொல்லுமா என்ன? சூப்பரா இருக்கு இந்த மீன் ஃப்ரைக்கும் ரசத்துக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம சாதம் வச்சுக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். சாதம் இன்னைக்கு வடிக்க போறோம். அதாவது டைரக்டா பாத்திரத்துல அரை கிலோ அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில அரை மணி நேரமா ஊற வச்சு சாப்பாடு வடிக்கிறதுக்கு தண்ணியும் ஊத்தி வச்சுட்டேன். சோ அரிசியும் தண்ணி இப்போ ஒன்னா இருக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பணல் மீடியமா வச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு வெளியில தாங்க இன்னைக்கு சமைக்கிறோம். சோ நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ரசத்துக்கு தேவையானது மீன் வறுவலுக்கு தேவையானது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கால் கிலோ மீன்ல செய்ய போறோம். அது கொஞ்சம் ரவை ரவெல்லாம் எதுக்குன்னு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அதுதான் சர்ப்ரைஸ். சோ ஓரளவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. சோ அதுக்கு மீன் முக்கால் கிலோ நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரோகு மீன், நம்ம தோட்டத்துல இருக்கிற கிணத்துல பிடிச்சது. இந்த மீனை கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்றதுங்கறதும் பாக்கலாம். இப்ப மீன் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தர்லாங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு. நம்ம சாதாரணமா வீட்டுல அரிசி மாவு வச்சிருப்பல இடியாப்ப மாவு, அந்த மாவு போட்டாலே போதும். இதோடய ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு. அடுத்தது கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன், கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா இருந்தா போடுங்க, இல்லனா பரவாயில்ல. இதோட உலர்ந்த வெந்தயக்கீரை கொஞ்சம். எப்பயும் சாதாரணமா மீன் ஃப்ரை பண்றதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, மிளகா பொடியே போதும். இன்னைக்கு நான் பண்ண போறது சிக்கன் 65 எல்லாம் பண்ணவுல கொஞ்சம் அந்த ஸ்டைல்ல பண்ண போறேன். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம். அடுத்தது மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகா பொடி உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. இதையும் கொட்டிடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போடுறேங்க, நீங்க உங்க சுவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். இதிலே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போ மீனில் நல்லா இந்த மசாலா பிடிக்கும். நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சாதம் வெந்துக்குச்சான்னு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சாதம் சும்மா 10 நிமிஷம் கூட இல்லைங்க, சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த சாதத்தை நான் வடித்து ஒரு பக்கம் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். குக்கிங் வினிகர் தான். குக்கிங் வினிகர் வேணாலும் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதுவும் இல்லைன்னா புளி தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா ஒரு தடவை டேஸ்ட் பாருங்கள். உப்பு காரமும் கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே மீன் துண்டுகளை போட்டு புரட்டி எடுத்துடலாங்க. 3/4 கிலோ மீனுக்கு நான் போட்ட மசாலாவோட அளவு கரெக்டாக இருக்குங்க. எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு பண்ணும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனும் நல்லா மசாலா தடவியாச்சுங்க. இது அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு மிளகு சீரகெல்லாம் இடிச்சுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை. நம்ம இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வைக்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கு இப்போ நான் போடுற மாதிரி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் குறகுறன்னு இடிச்சுக்கலாங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் இதிலே கொஞ்சம் போட்டு இடிச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுங்க. இப்படி இருந்தால் போதும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் பல்ஸில் போட்டு அரைங்க, அப்போ தான் இந்த மாதிரி குறகுறன்னு வரும். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாம். 2 கட்டி பூண்டு எடுத்து இந்த மாதிரி மேல் தோல் மட்டும் எடுத்துட்டு வச்சிருக்கேன். விருப்பம் இருந்தால் தோலோட போடுங்க, அப்படி இல்லைனா தோல் எடுத்துட்டும் போட்டுக்கலாம். பட் நான் சொல்ற டேஸ்ட் வரணும்னா நீங்க இந்த மாதிரி தோலோட போடணும். இப்போ இதுவும் இடிச்சுக்கலாம். ஒன்றும் பாதியமாக தான் இடிக்கணும். இந்த மாதிரி இப்படி இடிச்சா போதுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு எல்லாம் கூட்டி வச்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இதோடைய 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 சிட்டிகை வெறும் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்தது பழமாக பெருசாக 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நாட்டு தக்காளிங்க, இதுவும் போட்டுடலாம். ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கூடி குறைச்சி போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம மிளகு சீரகம் பூண்டுலாம் இடிச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து பாதி எடுத்து வச்சுருக்கேன், இதிலே போட்டுக்கலாம். இதோடைய 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நான் காம்போட போடுறேன், ரொம்ப ருசியா இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க வெறும் இலையை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது சின்னதா ஒரு எலுமிச்சு சைஸு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன், இதை கரைச்சிக்கலாம். நான் இப்ப வைக்கிற ரசம் 8 to 10 பேர் சாப்பிடலாங்க. இதே நீங்க கம்மியா வைக்கணும்னு நினைச்சா நான் போடுற பொருட்கள்ல பாதி பொருட்கள் போட்டா போதுங்க. இப்ப இந்த புளி தண்ணியை இதுல எடுத்து ஊத்திக்கலாம். இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கையால் கரைச்சி வைக்கும் போது தான் ருசி நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம தாளிக்கும் போது போட்டு வதக்கிறது வேறு டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சால் நல்ல ருசியாக இருக்கும். இதை ரொம்ப நைஸாகவும் கரைக்காமல் அப்படியே ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கரைச்சாச்சு. இப்படி ஒன்றும் பாதியமாக கரைச்சா போதும். இந்த சக்கையெல்லாம் எடுத்து போட்டுறக்கூடாது, இந்த சக்கையில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ரசத்துக்கு கூட்டி வச்சாச்சு. அடுத்தது வாங்க இப்போ எப்படி ரசம் தாளிக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயே செய்யலாம். இதிலே ஒரு டீஸ்பூன் கடுகும் போட்டுடலாம். அடுப்பானால் மீடியமாக வச்சுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. அடுத்தது 4 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதோடையே கொஞ்சம் வெங்காய வடகமும் எடுத்து வச்சிருக்கேன். இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. வெங்காய வடகு ரசத்துக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். இதுவும் கொட்டிடலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுடலாம். நம்ம மிளகு ஜீரகம் பூண்டு பொடிச்சது கொஞ்சம் மீதி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இப்போ கொட்டிடலாம். இது எல்லாத்தையும் 10 to 20 செகண்ட் வதக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வதக்கினா பிரியாணி ஸ்மெல் வந்துடும். அந்த பூண்டு சும்மா லேசாக பச்சை மணம் போகணும், அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம ரசத்துக்கு கூட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை இதிலே ஊற்றிடலாம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு முக்கியமாக புளி ரொம்ப அவசியம். ஸோ புளி கொஞ்சம் பழைய புளியாக இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஃபுல் அனல் வச்சு கொதிக்கக்கூடாது. ஸோ மீடியம் அனலில் இந்த ரசம் அப்படியே கொதி வரட்டுங்க. எந்த ஸ்டேஜில் இது இறக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். அப்படியே ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. நடுவில் மட்டும் அப்படியே பபுள்ஸ் வந்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சுற்றி கொதி வந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இங்கேயும் நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக தூக்கிடலாங்க. அப்போ நல்லா தழிஞ்சு வரும். நம்ம எல்லாம் பச்சையாக கரைச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, இப்படி நல்லா தழிஞ்சு ஒரு கொதி வரணும். அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் அப்படியே கொதி வர மாதிரி அந்த பபுள்ஸ் வந்தாலே ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் என்னோடய ஸ்டைல் இதுதான். கார ஸ்மெல் அடிக்குமா, அந்த ஸ்மெல் அடிக்குமா இப்படிலாம் கேட்காதீங்க. எந்த ஸ்மெல்லும் அடிக்காது, சும்மா ரசம் அவ்வளோ தூக்கலாக இருக்கும். எப்படி ரசம் கொதிக்குது பாருங்க, இப்படி கொதிக்கணும். நான் நல்லா பழைய புளியாக போட்டதுனால ரசம் கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. புது புளி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வராது. பட் பழைய புளி போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. ஒரு தவாவும் வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க பொறிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இனிமேல் மீன் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சமாக ரவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா போட்டு புரட்டி வச்சுருக்கிற மீனை அப்படியே நல்லா இதில் டிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும் போதும் அப்படியே நல்லா மொறு மொறுன்னு வரும். இதிலே போட்டுடலாம். அடுப்பு நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் நல்லா செவக்க செவக்க திருப்பி கொடுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ திருப்பி போடலாம். திருப்பி திருப்பி போட்டாச்சு. ரெண்டு சைடும் முக்காவாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்படியே கொஞ்சம் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதிலே எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஃப்ரையாக இருக்கும். ரெண்டு பக்கமே நல்லா செவந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். சூப்பராக மணக்க மணக்க மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரவை புரட்டாமல் போடுறேன். அவ்வளோதாங்க, லாஸ்ட் இடத்துலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிம்பிள் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. வடித்த சாதம், தக்காளி ரசம், ரெண்டு வகையான மீன் ஃப்ரை. ஒன்று வந்து ரவை போட்டு புரட்டி எடுத்தது, இன்னொன்று நார்மலாக பொரிச்சது. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நம்ம சிம்பிள் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு.
இப்ப எப்படி இருக்கு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. இன்னைக்கு சாதம் வடிச்சு செஞ்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் ரசம் சாதத்துக்கு மீன் தொட்டு சாப்பிடும் போதும். இன்னைக்கு மீன் வறுவல் நான் எப்பயுமே எங்க வீட்டுல செய்யற மாதிரி டிஃபரெண்டா செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போதும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இது வந்து ரவையில டிப் பண்ணி செஞ்சது, நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். எந்த மீனா இருந்தாலும் இப்ப நான் எப்படி மசாலா போட்டனோ அதே மாதிரியே நீங்க செய்யலாம். ஈவன் மத்தி மீன்ல செஞ்சீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கும். முள்ளு சின்னதா இருந்தா அந்த முள்ளோடயே சேர்த்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கும். சோ இந்த மசாலா பாத்தீங்கன்னா ரொம்ப ருசி கொடுக்கும். சோ மசாலா உதிராம இருக்கிறதுக்கு அரிசி மாவும் கார்ன்ஃபிளவர் மாவும் போட்டிருக்கேன், அதே மாதிரியே நான் சொன்ன அளவுகளோட போடுங்க, ரொம்ப சுவையா வரும். அடுத்தது தக்காளி ரசம். தக்காளி ரசம் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம், சோ உங்களுக்கு தெரியாது கிடையாது. சோ தக்காளி ரசத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா கையில கரைச்சு வைக்கும் போதும் ரொம்ப சுவையா இருக்குங்க. சோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சூப்பரா இந்த சிம்பிள் லஞ்ச் மெனு செஞ்சிடலாம். இதே நீங்க வெஜிடேரியனா இருந்தா இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்ல வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரவையில டிப் பண்ணி ஃப்ரை பண்ண மீன் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா சூப்பரா வந்திருக்கு, சாப்பிட்டு பார்த்தலாம். சான்ஸே இல்ல, மேல அந்த ரவை முறுமுறுன்னு இருக்கு, சாப்பிட சூப்பரா இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம மசாலா போட்ட மீன் எப்பயுமே ஃப்ரை பண்ற மாதிரி, ஆனா நான் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன், இதுவும் சாப்பிட்டு பார்த்தலாம். மெயினா இந்த மீனுக்கு நம்ம இந்த மாதிரி மசாலா போடும் போதும் இந்த மீனுக்குன்னு ஒரு கவுச்சு ஸ்மெல் இருக்கும்ல, அது தெரியாம இருக்கும். இதுவும் சூப்பரா இருக்கா, இப்படியே மசாலா உள்ள இறங்கி இருக்கு. இப்ப சாதத்துல கொஞ்சம் ரசம் ஊத்தி சாப்பிட்டு பார்த்துருவோம். அப்படியே கொஞ்சம் மீனும் வச்சு சாப்பிட்றலாம். வா, ரசம் மீன் ஃப்ரை சொல்லுமா என்ன, சூப்பராக இருக்குது. இந்த மீன் ஃப்ரைக்கும் ரசத்துக்கும் ரசத்தோட அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு, உப்புலேருந்து காரத்துலேருந்து புளிப்புலேருந்து. ஸோ மஸ்ட் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த மிளகாயை கடிச்சுக்கணும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்டியாகவும் இருந்திருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.